இவர் வந்து பிராமணர்களுக்கே ஒரு எதிரியா வந்து இருக்காரு எந்தெந்த எல்லாம் வந்து அண்ணாமலர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுத்தமா மூளையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு தான் வந்து இருக்காரு ஆனா இவர் இவ்வளவு தூரம் பேசினாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த அவ்வளவு சீரியஸா எடுக்கவே இல்ல பிரஸ் மீட்ல கூட அண்ணாமலர்கள்ட்ட இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க எஸ் வி சேகர் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் கேஷ்வலா என்ன சொல்லிட்டாருனா முடிஞ்சா டெல்லியில போய் பாத்துக்க சொல்லுங்க நான் கூட வந்து பிளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணி தரேன் ஆறாயிரத்தி ஐநூறு தானே நான் கூட புக் பண்ணி தரேன் சொல்லிட்டு ரொம்பவே கிண்டலா வந்து பேசி விட்டுட்டாரு இதனால எஸ் பி சேகர் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு போல இன்னுமே அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு அந்த ஒரு பர்டிகுலர் ஆடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு அதுல வந்து எஸ் சேகர் வந்து என்ன சொல்லிருக்காருனா நான் வந்து அந்த காலத்துல எப்படி பிரச்சாரம் பண்ணேன் என்ன மாதிரி வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்பெல்லாம் வந்து வாஜ்பாய் வச்சு எந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணேன் இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு பேசவே வந்து தெரியல என்ன ஐபிஎஸ் படிப்பு நான் வந்து ஐம்பத்தி மூணு தடவை பிளட் கொடுத்திருக்கேன் அண்ணாமலை

விடுங்க நகைச்சுவையா பேசி போறான்னு சொல்லிட்டு விட்டுலாம் அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்து தமிழகத்துல பாப்புலர் ஆனாரும் ரீசன் சொன்னாரு பாருங்க அத கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறதா இல்ல உட்கார்ந்து சிரிக்கிறதா தெரியல அந்த அளவுக்கு ஒரு ரீசனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு மனுஷன் என்ன சொல்லியிருக்காங்க அண்ணாமலை என்ன சும்மா அவ தமிழகத்துல ஆனாரு ரஜினி நடிச்ச படம் அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பேரை கேட்டாலே தமிழக மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த பேரை வச்சு ஏதோ வந்து பேசணும்னாலதான் அண்ணாமலை வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு மத்தபடி வேற ஒண்ணும் ரீசன் இல்லன்னு சொன்னாரு பாருங்க ரஜினி கூட கம்பேர் பண்ணி அதை தாங்க நம்மளால வந்து ஏத்துக்க முடியல அண்ணாமலைன்னு சொல்லிட்டு பேர் தான் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரா எப்படி எல்லாம் வந்து உருட்டி விடுறாங்க பாருங்க உண்மையிலேயே எஸ்வி சேகர் பேசினதை பார்த்தா ஏன் தான் இந்த மாதிரி வந்து புரிய புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரு சொல்லிட்டு சத்தியமா வந்து நமக்கு புரியலங்க இதெல்லாம் கூட வந்து விட்டுட்டாங்க ஆனா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து எஸ்வி சேகர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் கடைசியில என்ன சொன்னார்னா இவ்வளவு தூரம் அண்ணாமலை அவர்கள் இருந்து கூட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வந்து வாங்க முடியல அவருக்கு பண பலம் இருந்துச்சு படை பலம் இருந்துச்சு எல்லாமே இருந்து கூட வாங்க முடியல இதுக்கான காரணம் என்ன அண்ணாமலை அவர்கள் மூஞ்சியை பார்த்தா யாராவது வந்து ஓட்டு போடுவாங்களா அவருக்கு முகராசியே இல்லங்க ஏன் வந்து எலெக்ஷன் டைம்ல எல்லாம் வந்து ஊர்வலம் வந்து போறாங்க அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை பார்க்கும் அவங்களோட மூஞ்சியை பார்க்கும் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் ஆனா அண்ணாமலை அவர்களோட மூஞ்சியை பார்த்தா எப்படி நம்பிக்கை வரும் இந்த மூஞ்சிக்கு யாராவது வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ராங்கா வந்து பேசியிருக்காரு இதுக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து செம்ம டென்ஷனாய் வந்து கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஏங்க மூஞ்சி வச்சாங்க யாராவது ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறது வந்து அவங்க நேர்மையா இருப்பாங்களா இதா இருக்காங்களான்னு பார்த்து தான் வந்து ஓட்டு போடுவாங்க அந்த அளவுக்கு எல்லா குவாலிட்டிஸுமே வந்து அண்ணாமலைவர்களுக்கு இருக்கு அரசியலுக்கு வர தகுதி வந்து அவர் ஒருத்தருக்கு கரெக்டா வந்திருக்கார் இருக்காரு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற பட்டம் வந்து வாங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது ஏங்க அவரப்போ இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எஸ் வி சேகர் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எஸ் வி சேகர் பேசினதை வச்சு பார்க்கும் அவர் மனசுல இருந்த ஒரு வருத்தம் மட்டும் புரியுதுங்க ஏன்னா அண்ணாமலைவர்கள் வந்து பிளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா போறதுக்கு மட்டும் பிளைட் டிக்கெட் புக் பண்ணா வரும்போது என்ன நடு ரோட்ல இருக்காதா அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட ஒண்ணு அண்ணாமலைவர்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இப்ப இதுக்குதான் அண்ணாமலைவர்கள் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல என்ன சொல்ல போறாரோ அவர் சொன்னாலும் சொல்லிடுவாரு எப்பா போறதுக்கு மட்டும் இல்லப்பா போறதுக்கு பிளைட் டிக்கெட் வர்றதுக்கு பிளைட் டிக்கெட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல ரூம் சாப்பாடு எல்லாமே தந்துறேன் நீங்க போய் டெல்லியில என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா என்னை மாத்தி காமிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலும் வந்து சொல்லிடுவாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்க எஸ் பி சேகர் அவர்களோட ஆடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்